அத்தியாயம் 31. அழைக்காத விருந்தாளி. மைசூர் ராஜ்யத்தில் பார்க்க வேண்டிய இடங்களை அநேகமாக பார்த்து முடித்து விட்டாள் சரஸ்வதி. கோபாலதாசர் வசித்து வந்த வீடும் அதன் சுற்றுப்புறங்களும் அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. சர்க்கார் அலுவலாக வந்திருந்த அவள் தகப்பனார் தம் வேலைகளை முடித்து கொண்டு விட்டார். தன் சகோதரியின் குடும்ப நிலையை இதற்குள் அவர் ஒருவாறு சரஸ்வதி சொல்லி தெரிந்து கொண்டிருந்தார். அவர்களிடம் இனிமேல் சரஸ்வதி தங்கியிருக்க இயலுமா என்றும் கவலை அடைந்தார் அவர். ஆகையால் அவர் ஊருக்கு புறப்படுவதற்கு முன்பு, ஏனம்மா நீயும் என்னோடு வந்து விடுகிறாயா? வெளிநாடுகளிலெல்லாம் பார்த்தால் போல் இருக்கும் என்று கூப்பிட்டார். சரஸ்வதி சிறிது நேரம் யோசித்துவிட்டு, தீபாவளி பண்டிகைக்கு அத்தான் வேட்டகம் போயிருக்கிறான். அநேகமாக மனைவியை அழைத்து வந்து விடுவான். அத்தையிடம் சொல்லிக்கொள்ளாமல் எப்படி அப்பா வந்து விடுவது என்று கேட்டாள். அதுவும் வாஸ்தவந்தாம் என்று தோன்றியது அவருக்கு. மகளை பிரிந்து செல்லும் போது அன்புடன் அவள் தலையை வருடிக்கொண்டே, அம்மா எல்லாவற்றிலும் நீ புத்திசாலியாக இருக்கிறாய். உன்னிடம் ஒரே ஒரு அசட்டுத்தனம் இருக்கிறது. என் குடும்பத்தின் விளக்கே நீ ஒருத்திதான். இந்த விளக்கால் என் குடும்பம் ஒளிபெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஒரு விளக்கிலிருந்து பல தீபங்களை ஏற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். உன் மனசுக்கு பிடித்தவனாக யாரை சொல்கிறாயோ அவனை நான் ஏற்பாடு செய்கிறேன் சரஸ்வதி என்று உருக்கமாக கூறினார். சரஸ்வதியின் பளிங்கு கன்னங்களில் கண்ணீர் உருண்டு வழிந்தது. ஆர்வத்துடன் தகப்பனாரின் கரங்களை பற்றி கண்களில் ஒற்றி கொண்டாள் சரஸ்வதி. பிறகு உதடுகள் உணர்ச்சியால் துடிக்க, அப்பா நான் என்றுமே இப்படி கன்னியாக இருந்து விடுவேன் என்று கவலைப்படுகிறீர்களா? அப்படியெல்லாம் நான் விரதம் ஒன்றும் எடுத்து கொள்ளவில்லை. லட்சிய பாதையில் செல்கிறவர்கள் வகுத்து கொள்ள வேண்டிய இல்லறமே வேறு. அத்தான் ரகுபதி ஒரு லட்சியவாதி. இசை என்றால் ஆசைப்படுபவன். அவன் ஆரம்பித்த சுக வாழ்வு இனிமையாக இல்லை. அவன் லட்சியம் ஈடேற அவன் மனைவி அவனுடன் ஒத்துழைக்க மறுக்கிறாள். அவனாவது தன் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது அவளாவது அவன் வழிக்கு திரும்ப வேண்டும். ஆகையால் நான் விவாகம் செய்து கொள்வதற்கு முன்பு யோசித்துதான் செய்து கொள்ள வேண்டும். அன்று கூறியது போல் நான் ஆண்டாளாக மாறிவிடுவேன் என்று வருத்தப்படுகிறீர்களா? வருத்தப்படாதீர்கள். அவ்வளவு பக்தியும் மனத்தெளிவும் சாதாரண பெண்ணாகிய எனக்கு இல்லை என்றாள் அவள். சிறிது நேரத்துக்கெல்லாம் வானவெளியில் ஊர்ந்து செல்லும் விமானத்தை பார்த்து கொண்டே நின்றாள் சரஸ்வதி. அப்பா வந்தார். அவருடன் ஒரு வார காலம் பொழுது சென்றதே தெரியாமல் பல இடங்களை சுற்றி பார்த்தோம். அத்தானும் சாவித்திரியும் தீபாவளி முடிந்து ஊருக்கு திரும்பி விடுவார்கள். அத்தையும் நாட்டு பெண்ணை பற்றிய களிப்பில் என்னை மறந்து போய்விடுவாள் என்று சிந்தனை படர்ந்து சென்றது அவளுக்கு. இவ்வளவு பெரிய உலகில் நான் தனியாக நிற்பதாக ஒருவித பிரம்மை அவளுக்கு ஏற்பட்டது. குழந்தை வீட்டுக்கு போகலாமா என்று கோபாலதாசர் அவளை அழைத்த போதுதான் அவள் சுய உணர்வை அடைந்தாள். இருவரும் நதிக்கரை ஓரமாகவே நடந்தார்கள். அடிக்கடி சரஸ்வதி பெருமூச்சு விடுவதையும் கண்களை துடைத்து கொள்வதையும் கவனித்த நண்பர், ஏனம்மா வருத்தப்படுகிறாயா? என்ன, அன்று எனக்கு பலமாக உபதேசித்த நீயா இப்படி கண்ணீர் விடுவது? வீட்டுக்கு போய் நான் எழுதிய குழலோசை என்கிற கவிதையை படித்து சொல்கிறேன், கேட்டு ஆறுதல் அடையலாம். வா அம்மா என்று அன்புடன் கோபாலதாசர் அழைத்தார் சரஸ்வதியை. வீட்டை அடைந்ததும் அன்று காலை தபாலில் கடிதம் ஒன்று வந்திருந்தது. ரகுபதி கிராமத்தில் இருந்து எழுதிய கடிதம் அது. பொழுது விடிந்தால் தீபாவளி. மனைவியின் வீட்டிற்கு செல்லாமல் கிராமத்தில் அத்தான் என்ன செய்கிறான் என்று ஆச்சரியம் அடைந்தாள் சரஸ்வதி. உரையை கிழித்து கடிதத்தை எடுத்து படித்தாள். அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. சிறிது முன்பு தகப்பனாரை பிரிந்ததற்கு வருந்திய சரஸ்வதி இப்பொழுது அத்தானின் போக்கை கண்டு வருந்தினாள். குழலோசை கவிதை புஸ்தகத்தை எடுத்து வந்த கோபாலதாசர் சரஸ்வதியின் சிவந்த முகத்தை கண்டு பயந்து விட்டார். கையில் பிரித்த கடிதத்துடன் உட்கார்ந்திருந்த அவளை பார்த்ததும் காவியங்களில் தோன்றும் கண்ணகியும் திரௌபதியும் அவர் கண்முன் காட்சியளித்தனர். என்னம்மா விஷயம் என்று கேட்டார் அவர். இது ஒரு பெரிய ராமாயணம் மாமா. ஆதியோடு அந்தமாக இதை சொல்லி முடியாது. என்னுடைய அத்தான் இருக்கிறானே, அவன் மனைவியுடன் தீபாவளி கொண்டாடவில்லை. இரண்டு கட்டானாக யார் வீட்டிலோ அழைக்காத விருந்தாளியாக போய் உட்கார்ந்திருக்கிறான். மனிதன் வாழ்க்கையில் ஏமாறுவது சகஜம்தான். அதை காரணமாக வைத்து கொண்டு அவன் ஒழுங்கான பாதையிலிருந்து விலகி செல்வது தவறு அல்லவா? மனைவி உதாசீனம் செய்கிறாள் என்றால் கணவன் பதிலுக்கு அவளை உதாசீனம் செய்ய வேண்டும் என்பது சரியல்ல என்று கூறிவிட்டு கடிதத்தை மறுபடியும் உரக்க படித்தாள். அன்புள்ள சரஸ்வதிக்கு ரகுபதி அநேக ஆசீர்வாதம். உன் மைசூர் பிரயாணமெல்லாம் முடிந்து எப்பொழுது நீ ஊருக்கு திரும்பி வரப்போகிறாய்? உன்னுடன் ஒன்றாக ரயிலடி வரையில் வந்த நான் என் தீர்மானத்தை தகர்த்தெறிந்து விட்டேன். மதிக்காத மனைவியை தேடி போவதை விட மதித்து என்னை தன் ஊருக்கு வரும்படி அழைத்த தங்கத்தின் வீட்டில் இப்போது நான் இருக்கிறேன்.
நாளை பொழுது விடிந்தால் தீபாவளி. தீபாவளியும் இங்கேதான். அத்தை அலமு உனக்காக ரொம்பவும் பயப்படுகிறாள். நீ இங்கே இருப்பது தெரிந்தால் அந்த பெண் சரஸ்வதி என்னை பொசுக்கி விடுவாள் என்று அடிக்கடி சொல்கிறாள். தங்கம், சரஸ் அக்காவை மறக்கவில்லை. உன்னிடம் கற்றுக்கொண்ட சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மாவை தினம் பாடுகிறாள். அந்த பெண்ணுக்குத்தான் என்ன சாரீரம் என்கிறாய் சரசு? இறைவன் சிலருக்குத்தான் இந்த பாயத்தை அளிக்கிறான் போலும். தங்கத்துக்கு நிஜமாகவே பூட்டிக்கொள்ள உடம்பில் தங்க நகைகள் இல்லையே தவிர அவள் பசும் பொன் என்பதில் சந்தேகமில்லை. மது நிறைந்திருக்கும் மலர்களைத்தான் வண்டு தேடிக்கொண்டு போகும். மது இல்லாததும் வாசனை இல்லாததுமான மலர் இங்கே யாருக்கு வேண்டும்? சரஸ்வதியின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. அழகாக இருக்கிறது தங்கத்தை பற்றிய வர்ணனை. பாவம் வேதை பெண் என்றாள் சரஸ்வதி. செந்தமிழை நன்றாக புரிந்து கொள்ள முடியாத கோபாலதாசர் கவலையுடன், என்னம்மா இதெல்லாம், ஊரிலே எல்லோரும் சௌக்கியந்தானே என்று விசாரித்தார். சீக்கிரத்தில் நான் ஊருக்கு புறப்படுகிறேன் மாமா. கொஞ்சம் என் அத்தானுக்கு சித்தபிரமை ஏற்பட்டிருக்கிறது, அதை போய் தெரிய வைக்க வேண்டும் என்றாள் சரஸ்வதி. அந்த அதிசய பெண்ணை பார்த்து கோபாலதாசர் மனதுக்குள் வியந்தார். அத்தியாயம் 32. நீச மனோபாவம். கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு பட்டாசு கொளுத்தி கொண்டிருந்தாள் தங்கம். மத்தாப்பின் சிவப்பு ஒளி அவள் சிவந்த கன்னங்களை மேலும் சிவப்பாக காட்டியது. மாங்காக்கரை போட்டு ரோஜா வர்ணத்தில் சாதாரண நூல் புடவையை உடுத்திருந்தாள் அவள். ரகுபதிக்கு அப்பொழுது இருந்த தாராளத்தில் சாவித்திரிக்காக அவன் வாங்கி வந்திருந்த விலை உயர்ந்த பட்டு புடவையை கூட தங்கத்திடம் எடுத்து கொடுத்து விட்டிருப்பான். ஊரிலே அம்மாவுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அந்த பகட்டான சேலையை பார்த்தாலே தங்க பயந்து போவாள். ஒரு தடவை அதை பெட்டியிலிருந்து அவன் வெளியே எடுத்து காண்பித்த போதே தங்கம் அப்பா என்று கண்களை பொத்தி கொண்டாள். அப்படியே கண்ணை பறிக்கிறதே இது என்று வேறு சொன்னாள். எல்லோர் வீட்டிலும் கங்கா ஸ்நானம் நடக்கிறது என்பதற்கு அடையாளமாக கிணத்திலிருந்து ஜலம் எடுக்கும்போது ராட்டினங்கள் நொய் நொய் என்று சத்தமிட்டன. ஒவ்வொருவர் வீட்டு புறக்கடையிலிருந்தும் வெந்நீர் அடுப்பு புகை சுருள் சுருளாக எழுந்தது. குதித்து கொம்மாளம் போட்டுக்கொண்டு குழந்தைகள் பட்டாசு சுட்டனர். தலை தீபாவளி நடக்கும் வீடுகளிலெல்லாம் நாதஸ்வரத்தின் இன்னொளி பரவியிருந்தது. ரகுபதி தெருவிலே நின்று கொண்டு இந்த காட்சிகளை பார்ப்பதில் ஈடுபட்டிருந்தான். அவன் அருகில் நின்றிருந்த தங்கம் மத்தாப்பு கொளுத்துவதை திடீரென்று நிறுத்திவிட்டு எதிர் வீட்டுக்கு ஓடினாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் கையில் செவேல் என்று காணும் ஆரத்தி நீரை கொண்டு வந்து தெருக்கோலத்தில் ஊற்றிவிட்டு மறுபடியும் உள்ளே போனாள். மறுபடியும் வெற்றிலை பாக்கு படத்துடன் வெளியே வந்தாள். ரகுபதி சிறிது நேரம் அவளையே உற்று பார்த்தான். பிறகு, என்ன காலையில் வரும்படி பிரமாதமாக இருக்கிறது என்று கேட்டான். தங்கம் கைகளை விரித்து காண்பித்தாள். வெற்றிலை பாக்கின் நடுவில் வெள்ளி அரை ரூபாய் பளபளவென்று மின்னியது. புன்சிரிப்புடன், அவர்கள் வீட்டில் தலை தீபாவளி, மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் ஆரத்தி எடுப்பதற்கு அங்கே யாரும் இல்லை. என்னை கூப்பிட்டார்கள், போயிருந்தேன், வரும்படி வந்தது. நீங்கள்தான் தீபாவளிக்கு ஊருக்கு போகாமல் என்னையும் அழைத்து போகாமல் ஏமாற்றி விட்டீர்களே. போங்களத்தான், சாவித்திரி மன்னி உங்களை எவ்வளவு எதிர்பார்த்திருப்பாள் என்று கேட்டாள் தங்கம். ரகுபதி அதற்கு பதில் ஒன்றும் கூறவில்லை. அசட்டு பிசட்டென்று தீபாவளிக்கு வேட்டகம் போகாமல் கிராமத்தில் வந்து உட்கார்ந்திருப்பது ரகுபதிக்கு ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது. ஊரிலே அம்மாவுக்கு தெரிந்தால் அவனை லேசில் விடமாட்டாள். சரஸ்வதியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. பைத்தியக்காரத்தனமாக அல்லவா அவன் தங்கத்தை வர்ணித்து சரஸ்வதிக்கு கடிதம் போட்டுவிட்டான். அதை பார்த்ததும் அவளுக்கு கோபம் ஏற்படும். சரஸ்வதிக்கு என்ன வேலை? எல்லோரும் பார்த்து செய்த கல்யாணம்தான் இவ்வளவு அழகாக இருக்கிறதே. அவள் ஓயாமல் தர்மத்தை பற்றியும் நியாயத்தை பற்றியும் தான் பேசுவாள். அவள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் இன்பம் ஏற்பட்ட மாதிரிதான். சர்க்கரை என்று சீட்டில் எழுதி சுவைத்தால் இனிக்குமா? அல்லது சர்க்கரையை அள்ளி தின்றால் அதன் சுவை தெரியுமா? சாவித்திரி சாவித்திரி என்று ஜபித்து கொண்டிருந்தால் என் வாழ்க்கை இனித்த மாதிரிதான் என்று ரகுபதி அழுத்து கொண்டான். பொழுது நன்றாக விடிந்து விட்டது. எதிர் வீட்டு கேமரா அறையில் ஓர் அழகிய காட்சியை கண்டான் ரகுபதி. இளம் பெண் ஒருத்தி தட்டில் பலகாரங்களும் காப்பியும் வைத்து எடுத்து வருகிறாள். லேசாக திறந்திருந்த கதவை அழுத்தி மூடிவிட்டு அவள் கையில் இருந்த தட்டை வாங்கி மேஜை மீது வைத்து விடுகிறான் கணவன். தட்டிலே நாவில் ஜலம் ஊற செய்யும் பலகாரங்கள் இருக்கின்றன. ஆவி பறக்கும் காஃபி கமகமவென்று மணக்கிறது. அவைகளிலெல்லாம் கணவனுக்கு ஒரு விசேஷமும் தென்படவில்லை. பசி ஏப்பக்காரன் முன்பு அல்லவா அவைகளை வைக்க வேண்டும். பலகாரங்களுக்காகவும் ஸ்ட்ராங் காஃபிக்காகவும் காதம் கடந்து அவன் வந்திருக்க வேண்டியதில்லை. மனைவியின் மெல்லிய கரங்களை பற்றி தன் கைகளுக்குள் சேர்த்து கொள்கிறான். ரகுபதிக்கு மேலும் தான் அங்கே நிற்பது அசம்பாவிதம் என்று தோன்றியது. அறைக்குள் சென்று உட்கார்ந்து விட்டான்.
லேசாக திறந்திருந்த கதவை நன்றாக திறந்து கொண்டு தங்கம் பலகாரத்தட்டுடன் உள்ளே வந்தாள். தட்டை தானாகவே மேஜை மீது வைத்தாள். பிறகு காஃபி கொண்டு வருகிறேன் என்று வெளியே புறப்பட்டாள். ரகுபதி எழுந்தான். இரண்டடி முன்னே சென்றான். தங்கத்தின் புடவையை மேலாப்பு காற்றில் பின்புறம் பறந்து கொண்டிருந்தது. அதை தொட்டு விட்டான். ஆனால் எங்கிருந்தோ ஒரு குரல் கண்டிப்பாக அவனை எச்சரித்தது. மெல்லிய காற்றில் காலையில் ஏரிக்கரையிலிருந்து வந்த குரல் அது. லோக நாயகனாகிய ஸ்ரீராமன் ஏகபத்தினி விரதத்தை அனுஷ்டிப்பவன், சதா சீதையை நினைத்து அவளிடம் மனதை செலுத்துபவன், சொன்ன சொல்லை கடவாதவன், சத்தியசந்தன், இப்படிப்பட்ட ஸ்ரீராமனை நான் வணங்குகிறேன் என்று பொருள் தெரிந்த கவிதை ஒன்றை பாடிக்கொண்டே வயது முதிர்ந்த அந்தனர் ஒருவர் வீதி வழியே வந்து கொண்டிருந்தார். தங்கம் காஃபியை எடுத்துக்கொண்டு உள்ளே வரவில்லை. பாடிக்கொண்டு செல்லும் அந்தனருக்கு பிக்ஷை அடித்துவிட்டு கீழே விழுந்து அவர் பாதங்களில் நமஸ்கரித்தாள். ரகுபதி இடியால் தாக்குண்டவன் போல் அயர்ந்து போய் கவிதையை நினைத்து நினைத்து பார்த்து கொண்டான். அவன் செய்கை அவனுக்கே வெறுப்பை அளித்தது. சீச்சி, என்ன நீச மனோபாவம்! மனிதன் வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்து விட்டால்தான் என்ன, இப்படியா என் புத்தி பேதலிக்க வேண்டும் என்று வருந்தினான் அவன். அத்தை அளமு காஃபியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். ஏண்டா அப்பா, தீபாவளிக்கு போகாமல் இங்கேயே தங்கிவிட்டாயே! உன் அம்மாவுக்கு தெரிந்தால் வீண் மனஸ்தாபம் ஏற்படுமே. சரஸ்வதி என்னை வெறுமனே விடமாட்டாளே அப்பா என்றாள் அவள். ரகுபதி அவளுக்கு மறுமொழி கூறாமல் காஃபியை அருந்திவிட்டு வெளியே போய்விட்டான். அத்தியாயம் 33. என்னுடைய குற்றம். தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை வரவில்லை என்கிற ஒரு காரணமே மங்களத்தை மறுபடியும் படுக்கையில் தள்ளிவிட்டது எனலாம். எந்த அழைப்பை வைத்து கொண்டு மாப்பிள்ளை வருவான் என்று எதிர்பார்த்திருந்தாளோ அந்த அழைப்பை அவன் லட்சியம் செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்டாள் மங்களம். இரு குடும்பங்களுக்கும் சௌஜன்ய பாவம் நிறைந்திருந்தால் ஒருவேளை மாப்பிள்ளை அழைக்காமலேயே வந்திருப்பான். ஓரிடத்தில் பிரியமும் மதிப்பும் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் செய்யும் பெரிய குற்றங்களை கூட மறந்து விடுகிறோம். அவர்கள் நம்மை வா என்று கூப்பிடாததற்கு முன்பே நாமாகவே வலுவில் அங்கு போகிறோம். அவர்கள் முகம் கொடுத்து பேசாமல் இருந்தாலும் பாராட்டாமல் வந்து விடுகிறோம். அவர்கள் சுபாவம் அப்படி என்று நம் மனதுக்கே நாம் தேறுதலில் கூறிக்கொள்கிறோம். பிடிக்காத இடமாக இருந்தாலோ ஒவ்வொரு விஷயத்தையும் தவறாக எடுத்துக்கொண்டு பிரமாதப்படுத்துவது மனித சுபாவம். சாதாரண சமயமாக இருந்தால் சந்துரு எழுதிய கடிதமே ரகுபதி வருவதற்கு போதுமானது. ராஜம்மையர் வேறு எழுத வேண்டும் என்கிற அவசியமில்லை. சாவித்ரி தீபாவளிக்கு ஒரு மாசம் முன்பே கணவனுக்கு அன்பு கட்டளையிட்டிருந்தாள். வேறு ஒருத்தருமே கடிதம் போட்டிருக்க வேண்டாம். ரகுபதி ஓடோடியும் வந்திருப்பான். நிலைமை மாறியிருக்கும் போது இவ்வளவு சரளமான சுபாவத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. வீட்டில் எப்போதும் சண்டையும் சச்சரவும் வாத பிரதிவாதங்களுமாக சேர்ந்து மங்களத்தின் மனதை வெகுவாக கெடுத்துவிட்டன. சிறு வயதிலிருந்து மரியாதை செலுத்தி வந்த தன் மாமியாரிடம் மங்களத்தின் மனம் கசந்தது. மனஸ்தாபம் முற்றி விடுவதற்கு முன்பே ராஜம்மையர் தாயாரை தம் சகோதரியிடம் அனுப்பி வைத்தார். குடும்பத்து செய்திகள் ஒன்றுக்கு பத்தாக ஊரில் பரவுவதை அவர் விரும்பவில்லை. சாவித்திரியின் மனம் ஒரு பெரிய புதிர். அவளுடைய மனதில் மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதா? கணவனை பார்த்து அவனுடன் சென்று வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறாளா என்பதை யாராலும் அறிய முடியவில்லை. பெற்ற தாயிடமும் உடன் பிறந்த தங்கையிடமுமே அவள் மனதை ஒளித்தாள் என்றால் வேறு யார் அவளை அறிய முடியும்? அவள் மனம் உற்சாகமில்லாமல் இருந்து வருவதை மட்டும் சீதா கண்டுபிடித்து விட்டாள். வீட்டை விட்டு வெளியே எங்கும் போவதில்லை. கூட படித்த சிநேகிதிகளிடமும் அதிகம் பேசுவதில்லை. அவர்களாக தேடி வந்தாலும் அவள் முகம் கொடுத்து பேசாவிட்டால் தாமாக விலகி சென்று விடுவார்கள். அன்று பிற்பகல் கூடத்தில் படுத்திருந்த தாயிடம் சந்துரு வந்து உட்கார்ந்தான். வாஞ்சையுடன் தாயின் கரங்களை பிடித்து கொண்டு, ஏனம்மா, தீபாவளிக்கு முன்பு உடம்பு தெம்பாக சற்று நடமாடிக்கொண்டிருந்தாயே, மறுபடியும் படுத்து விட்டாயே என்று விசாரித்தான். மங்களத்தின் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆமாம் அப்பா, மாப்பிள்ளை வருவான், சாவித்ரி அழைத்து போவான் என்கிற நம்பிக்கையே டானிக் மாதிரி உடம்புக்கு வலுவை தந்தது. அவன் வரவில்லை என்றதும் மனம் சோர்ந்து விட்டது. சந்துரு, இந்த நிலையில் நான் அதிக காலம் இருக்க மாட்டேன் என்று தோன்றுகிறது. எனக்கு ஒருவரை பற்றியும் கவலை இல்லை. சீதா புத்திசாலி, பிறர் சுபாவம் தெரிந்து பழகி கொள்வாள். கண்டிப்பாக புகுந்த இடத்தில் நல்ல பெயர் வாங்கிவிடுவாள். நல்ல குணமுள்ள பெண்ணாக நீ கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டாயானால் அவள் உன் தகப்பனாரை கவனித்துக் கொள்வாள். குடும்பம் செழித்து பெருகும் போதே மஞ்சளும் குங்குமமுமாக நான் போகிறதில் எனக்கு கவலை இல்லை. சாவித்ரி வாழாப்பெண்ணாக இருந்து விடுவாளோ என்று என் இருதயம் அலறி துடிக்கிறது. கணவனிடம் கண்ணை மூடிக்கொண்டு பக்தி செலுத்தும் என் வயிற்றில் இந்த பெண் எங்கிருந்து வந்து பிறந்தாள் என்று மனம் கிடந்து தவிக்கிறது என்று நா தழுதழுக்க கூறினாள் மங்களம்.
சந்துரு தாயின் கரங்களில் முகத்தை புதைத்து கொண்டு, அம்மா நீ என்ன செய்ய சொல்கிறாயோ அப்படி செய்கிறேன் அம்மா. ரகுபதியை நேரில் போய் பார்த்து பேசுகிறேன். அதற்காக அப்பா என்னை கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை. ரகுபதியே என்னை மரியாதை குறைவாக நடத்தினாலும் பொறுத்து கொள்கிறேன். ஒரு நன்மை விகாவதற்காக 1000 பிழைகளை பொறுக்கலாம். அம்மா உன் மனம் குளிர்வதற்காக நான் அவமானம் அடைந்தாலும் பரவாயில்லை. எனக்கு விவரம் தெரிந்த நாட்களாக பரம சாதுவாக குடும்பத்துக்கே உழைத்து அதில் காணும் நலங்களை கண்டு பெருமைப்படும் உனக்காக நான் இந்த சிறு காரியத்தை செய்யக்கூடாதா என்ன என்றான் உணர்ச்சியுடன். காலேஜிலிருந்து திரும்பி வந்த சீதா தமையன் கடைசியாக கூறிய வார்த்தைகளை கேட்டாள். பிறகு அவனை பார்த்து, அண்ணா அத்திம்பேர் ஊரில் இல்லையாம், அவருடைய கிராமத்தில் இருக்கிறாராம். சரஸ்வதி மைசூருக்கு போயிருக்கிறாளாம். ஊரிலே ஸ்வர்ணம் மாமி மட்டும் இருப்பதாக என் சிநேகிதி ஒருத்தி சொன்னாள் என்று தெரிவித்தாள். மங்களம் ஆவலுடன் சந்துருவின் முகத்தை பார்த்தாள். பிறகு அவனை பார்த்து, சரஸ்வதியின் விலாசம் தெரிந்தாலாவது நீ அவளுக்காவது ஒரு கடிதம் போடலாம். இந்த காலத்தில் இதிலெல்லாம் தவறு ஒன்றுமில்லையே, விலாசமும் தெரியவில்லையே, என்ன செய்கிறது இப்போது என்று கவலையுடன் கேட்டாள். இனிமேல் நேரில்தான் எல்லா விஷயங்களையும் தீர்க்க வேண்டும் அம்மா. சரஸ்வதி இதில் தலையிட்டிருந்தால் இந்த விஷயம் இவ்வளவு முற்றியிருக்காது. அவள் விலகி சென்றிருப்பதை கவனித்தால் இதில் தலையிட அவளுக்கும் விருப்பமில்லையோ என்று தோன்றுகிறது. ஆனால் தன் அத்தானின் குடும்பம் ஒழுங்குபடுவதை அவள் விரும்பாமல் இருக்க மாட்டாள். நானே கிராமத்துக்கு போய் ரகுபதியை பார்த்து வருகிறேன் என்று கூறினான் சந்துரு. அப்படிதான் செய். ஒருவேளை நீ கிராமத்திலிருந்து திரும்புவதற்கு முன்பே மைசூரிலிருந்து சரஸ்வதி வந்துவிட்டால் அவளையும் இங்கு அழைத்து வா. அந்த பெண்ணின் முகம் என் மனசை விட்டு அகலவே மாட்டேன் என்கிறது. கடந்த 7-8 மாசங்களாகத்தான் அவளை எனக்கு தெரியும். ஆனால் அவளை நான் எப்பொழுதோ எங்கோ பார்த்த மாதிரியே இருக்கிறதப்பா என்றாள் மங்களம். அதான் சொல்லிவிட்டேனே, உனக்காக நான் ரகுபதியை போய் பார்த்து சமாதானம் பண்ணுகிறேன் என்று. நாம் எல்லோரும் நினைக்கிற மாதிரி ரகுபதி அவ்வளவு முரடன் இல்லை. எப்படியும் உன் பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்து விடுவார்களானால் எனக்கு என்ன அம்மா தருவாய் என்று சிரித்து கொண்டே தாயை பார்த்து கேட்டான் சந்துரு. உனக்கு தருவதற்கு என்னிடம் என்ன அப்பா இருக்கிறது? பெற்று வளர்த்து அறிவு புகட்டி பெரியவனாக்குவது வரை என் கடமை தீர்ந்து விட்டதே. இன்னொன்று பாக்கி இருக்கிறது. நல்ல பெண்ணாக கல்யாணம் செய்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்கிற ஆசையை தான் நான் தர முடியும் என்று உருக்கமாக கூறினாள் மங்களம். சந்துரு வெக்கத்தினால் சிறிது நேரம் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான். அருகில் கேலி சிரிப்புடன் நிற்கும் சீதாவை பார்த்து, என்னவோ சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டு நிற்கிறாயே சீதா, சொல்லிவிட என்றான். இந்த பகிரங்க ரகசியத்தை நான் தான் சொல்ல வேண்டுமா அம்மா? சாதாரண சரஸ்வதியாக அந்த சரஸ்வதி இங்கே வருவதை அண்ணா விரும்பவில்லை. உன் நாட்டு பெண்ணாகத்தான் வர வேண்டுமாம். இந்த ரகசியத்தை சொன்னதற்கு எனக்கு என்ன பரிசு தரப்போகிறாய் அண்ணா என்று குறும்புத்தனத்துடன் கேட்டாள் சீதா. தெய்வ சங்கல்பம் இருந்தால் நடக்கட்டுமே அப்பா. என்னை பொறுத்தவரையில் உன் மகிழ்ச்சி ஒன்றுதான் எனக்கு முக்கியமானது என்றாள் மங்களம். இது என்னுடைய ஆசை மட்டும்தான். சரஸ்வதியின் மனசை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏதேது அண்ணா, அஸ்திவாரம் பலமாக போட்டுவிட்டாயே என்று சீதா மறுபடியும் சிரித்தாள். அஸ்திவாரம் போட்டுவிட்டால் கட்டிடம் எழும்பின மாதிரியா சீதா? சரஸ்வதியின் மனதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எவ்வளவு சரளமான சுபாவமுடையவளாக இருக்கிறாளோ அவ்வளவுக்கு அவள் மனம் ஆழமானது. மனதில் எழும் உணர்ச்சிகளை லேசில் வெளியிட மாட்டாள். உனக்கு சம்மதம் இருந்து அவளுக்கும் இஷ்டம் இருந்தால் நடக்கட்டுமே. இந்த புது சம்பந்தம் நம்முடைய பழைய குற்றங்கள் மறைந்த மாதிரியும் இருக்கும் என்றாள் மங்களம். கொள்ளை பக்கத்திலிருந்து வேகமாக வந்த சாவித்ரி கடைசியாக தாயார் கூறியதை கேட்டாள். நம்முடைய குற்றங்கள் மறைந்த மாதிரியும் இருக்கும் என்று கூறியது அவள் செவிகளில் மணி ஓசை போல் கேட்டுக்கொண்டே இருந்தது. நம்முடைய குற்றம், நம்முடைய குற்றம் என்று அவள் மனம் உருப்போட்டது. நம்முடையது அல்ல, சாவித்ரியின் குற்றம், என்னுடைய குற்றம் என்று சொல்லிக்கொண்டாள் சாவித்ரி தன் மனதுக்குள். அவர்களுடைய குற்றத்தை உணர்வதே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த குணம். அதை உணர்ந்து மனம் வருந்தினாலே போதும். குற்றங்களையெல்லாம் குணமாக கொள்ளும் குண குன்றாகிய இறைவன் நம்மை மன்னித்து நாம் வாழ வழி செய்வான். அத்தியாயம் 34 பிரார்த்தனை. பொழுது விடிந்தால் சரஸ்வதி ஊருக்கு புறப்பட வேண்டும். மைசூர் ராஜ்யத்தின் பல இடங்களில் அவள் கச்சேரி நடைபெற்றன. கோபாலதாசர் அக்கறையுடன் அவளை கவனித்து கொண்டார். அதிகமாக புகழும் பொருளும் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசையை விட கலை மூலமாக, நாதோபாசனையின் மூலமாக உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஆசைதான் சரஸ்வதியிடம் மேலோங்கி இருந்தது. அன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் காலையிலேயே சரஸ்வதி கோபாலதாசருடன் சாமுண்டிமலைக்கு புறப்பட்டாள். பனி போர்த்த மைசூர் நகரம் இன்னும் விழித்து கொள்ளவில்லை. சிலு சிலுவென்று நடுங்கும் குளிரில் சரஸ்வதி காவிரியின் ஸ்நானம் செய்துவிட்டு மலைக்கு புறப்பட்டு விட்டாள். மலை அடிவாரத்தை அடைந்ததும் கோபாலதாசர்
அவளை கனிவுடன் பார்த்து, குழந்தை, உன்னால் மலையேற முடியுமா? இல்லாவிடில் டாக்ஸி வைத்து கொள்ளலாமா என்று கேட்டார். வேண்டாம் மாமா, மெதுவாக நடந்து இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டே போகலாம். நாம் யந்திர யுகத்தில் வசிப்பது தான் தெரிந்த விஷயமாயிற்று. தெய்வ சன்னிதானத்தில் கூடவா நம் அவசரத்தை காண்பித்து கொள்ள வேண்டும் என்று கூறி படிகளில் வழியாக ஏற ஆரம்பித்தாள். மைசூர் நகரம் அமைதிக்கு இருப்பிடம். அங்கு அமைதியாக பெருகி ஓடும் காவிரியே அதற்கு சாட்சியாக விளங்குகிறாள். நவராத்திரிகளில் கோலாகலம் நிரம்பியிருக்கும் இந்த அழகிய நகரத்தில் மற்ற நாட்களில் அமைதியை காணலாம். மலை மேல் உயர்ந்து நிற்கும் கோபுரத்தை பார்த்ததுமே சரஸ்வதியின் உள்ளம் சிலிர்த்தது. ஜெகன் மாதா என்று அழைக்கப்படும் தேவி இங்கு இருக்கிறாள். தாயின் அன்பில் கோபத்தையும் கண்டிப்பையும் காண முடிகிறதே. அப்படி லோகமாதாவின் அன்பிலே கோபம் பொங்கி வழிகிறது. அதர்மத்தை பொறுக்க மாட்டேன் என்று கர்ஜித்து கோர ரூபம் எடுத்து அதை செயலிலும் காட்டியிருக்கிறாள் ஈஸ்வரி. சந்நிதியின் முன்பு கூப்பிய கரங்களுடன் சரஸ்வதி நின்றிருந்தாள். கண்களிலிருந்து அருவி போல் நீர் பெருக, ஜெய சங்கீத ரசிகே என்கிற ஷியாமலா தண்டக ஸ்லோகத்தில் ஒரு வரியை திருப்பி திருப்பி வாய்க்குள் பாடிக்கொண்டாள் அவள். உன்னத லட்சியங்களுக்கு இருப்பிடமாகவும் மன தூய்மையுடனும் உன்னிடம் மாறாத பக்தியை செலுத்துபவளாகவும் என்னை வைத்திரு தாயே என்று உள்ளம் உருக பிரார்த்தித்தாள் சரஸ்வதி. கோவிலை விட்டு கீழே இறங்கி ஸ்ரீரங்கப்பட்டணத்தை அடைவதற்குள் சரஸ்வதியின் மனம் தூய்மை பெற்றுவிட்டது எனலாம். சில நாட்களாகவே அவள் உள்ளம் சந்துருவை அடிக்கடி நினைக்க ஆரம்பித்திருந்தது. இதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் இடையில் தன் உறுதி தளர்ந்து போவதை அவள் விரும்பவில்லை. சந்துருவை தான் மணந்துதான் ஆக வேண்டும் என்கிற அவசியமும் ஒன்றுமில்லை. அந்த உறுதி வலுப்பெற ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அவளுக்கு அருள் புரிந்தாள். சமீபத்தில் விவாக பந்தலில் சிக்க வேண்டாம் என்றும் தீர்மானித்து கொண்டாள் சரஸ்வதி. அதற்கு அனுசரணையாக கோபாலதாசர் வழிநடுக சரஸ்வதியை பார்த்து, திருச்செந்தூர் பார்த்திருக்கிறாயா? பழனிக்கு போயிருக்கிறாயா? மதுரை மீனாட்சியை வணங்கியிருக்கிறாயா? கண்ணனின் வேயிங்குழல் நாதத்தால் புனிதமாக்கப்பட்ட பிருந்தாவனம் வடமுதரைக்கு போய் பாரம்மா. கோகுலத்தில் அவன் திவ்ய ரூபத்தை நீ வணங்க வேண்டும். பக்தை மீராவின் பாடல்களை கேட்க வேண்டும். தாச மீராள கிரீதரனின் புகழை கேட்க வேண்டும். உலகம் உன்னுடைய அத்தையையும் அத்தானையும் சாவித்திரியையும் மட்டும் கொண்டதல்ல, உலகம் பறந்தது. அதில் எல்லோரும் உன் நண்பர்கள், உறவினர்கள் என்கிற மனப்பான்மையை நீ வளர்க்க வேண்டும். எப்பொழுதாவது இல்லறத்தில் நீ ஈடுபட்டாலும் ஆண்டவனிடம் பக்தி செலுத்துவதை மட்டும் மறக்காதே. இறைவனின் திவ்ய ரூபத்தை உன் மனசில் பிரதிஷ்டை செய்து கொள்ளம்மா, உனக்கு ஒரு குறைவும் வராது என்று பல விஷயங்களை கூறி ஆசிர்வதித்தார். ரயில் நிலையத்திற்கு வழி அனுப்ப வந்திருந்தார் கோபாலதாசர். வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்பே சரஸ்வதி அவரை வணங்கினாள். மாமா, எனக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிய வைத்தீர்கள். என் அத்தானையும் சாவித்திரியையும் ஒன்று சேர்த்த பிறகு அத்தையுடன் நான் வட நாட்டுக்கு புறப்படுகிறேன். ஒன்று சேர்ந்த தம்பதிகளிடமிருந்து சில நாட்கள் நாங்கள் பிரிந்துதான் இருக்க வேண்டும். கட்டாயம் பக்தி மீரா வசித்த புனித ஸ்தலத்திற்கு போகிறேன். அவள் அழகிய பாடல்களை கற்றுக்கொள்கிறேன். துளசிதாசரின் அருமையான இராமாயண கவிதைகளை படிக்கிறேன். வங்கத்துக்கு சென்று மகாகவி தாகூரின் உபதேசங்களை கேட்கிறேன். ராஜகட்டத்துக்கு போய் அண்ணல் காந்தியடிகளுக்கு மரியாதை செலுத்துகிறேன். என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். அத்தியாயம் 35. நான் ஏழை பெண். தீபாவளி பண்டிகைக்கு அப்புறம் கிராமம் மறுபடியும் அமைதியில் ஆழ்ந்து விட்டது. தங்கம் முன்னை போல் ரகுபதியிடம் அதிகம் பேசுவதில்லை. படித்தவர் என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர கொஞ்சமாவது நல்லது கெட்டது தெரியவில்லையே இந்த அத்தானுக்கு என்று நினைத்து கொண்டாள் தங்கம். ஏற்கனவே ஊரார் அவனை கல்யாணம் ஆகாமல் குதிர் மாதிரி நிற்பதாக வர்ணித்து வந்தார்கள். குதிரை மாதிரி திரிவதாகவும் கதை கட்டியிருந்தார்கள். வாயாடி என்று வேறு நாமகரணம் சூட்டியிருந்தார்கள். கண்ணா பின்னா என்று பல்லை காட்டும் கிராமத்து வாலிபர்களுக்கு தங்கத்தை கண்டாலே சிம்ம சொப்பனம். ஏரிக்கரையில் அவளிடம் அசம்பாவிதமாக நடந்து கொண்ட வாலிபன் ஒருவனுக்கு தங்கத்தை நினைத்த போதெல்லாம் முதுகிலே யாரோ சாட்டையால் சுளிர் சுளிர் என்று அடிப்பது போல் பிரம்மை ஏற்படுவதுண்டு. துணிகளை துவைக்கும் தங்கத்தின் எதிரில் சிரித்து கொண்டே நின்றதன் பலனை அனுபவித்திருந்தான் அவன். தங்கம் அவனை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. பச்சை தண்ணீரில் புடவையை நனைத்து முறுக்கி பிழிந்து கல்லில் மீது பட்டு பட்டு என்று அடித்தாள். வேகமாக சுழற்றி சுழற்றி வீசினாள். சுளிர் என்று ஜலம் வேகமாக வாலிபனின் முகத்தில் தெரித்தன. அவன் முதுகை திருப்பி கொண்டு நின்றபோது சுரீர் என்று முதுகில் தெரிந்தன. அவன் திரும்பி பார்த்தபோது தங்கம் புடவையை முறுக்கி பிழிந்து கையை ஓங்கி கொண்டு நின்றிருந்தாள். வாலிபனின் என்சான் உடம்பும் ஒரு சாணாக குறுகியது.
அன்று முதல் தங்கத்தை அவன் கோவிலில் வணங்கும் பர தேவதையாக நினைத்தான். அவள் இருக்கும் திசைக்கே ஒரு கும்பிடு போட்டான். அவள் ரொம்பவும் கண்டிப்புக்காரி என்பதை கிராமத்து ஏழை ஜனங்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். தங்கம்மா, எத்தனை வருஷம் கல்யாணம் கட்டிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லையம்மா, அது துரோபதை மாதிரி தன்னைத்தானே காப்பாத்திக்கும். அஞ்சு புருஷன் இருந்தும் திரௌபதி அம்மாளை யாரம்மா காப்பாத்தினாங்க? நம்ம தங்கம்மாவுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கிறது. அர்ஜுன ராஜா மாதிரி நல்ல புருஷனா அதுக்கு கிடைப்பாங்க. கவலைப்படாதீங்க என்று அளமுவுக்கு ஆறுதல் கூறுவார்கள். சிப்பிலே நல்முத்து விளைகிறது. பட்டுப்புழுவில் அதி அற்புதமான பட்டு உற்பத்தியாகிறது. சேற்றிலே செந்தாமரை மலர்கிறது. ஈசன் வண்ண மலர்களில் மட்டும் துவை தேக்கி வைக்கவில்லை. அழகு விளைவதற்கு நல்ல இடங்கள் தான் வேண்டும் என்பதில்லை. சமதிருஷ்டியுடன் அவன் எல்லா இடங்களிலும் அழகை தேக்கி வைத்திருக்கிறான். படித்த பெண்களுக்கு இல்லாத சில அரிய பண்பாடுகள் தங்கத்தினிடம் நிரம்பி இருந்தன. எல்லோரையும் மரியாதையாக பேச தெரியும் அவளுக்கு. நாலு பேரை மதித்து நாலு வார்த்தைகள் பேச தெரியும். செய்துவிட்ட குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பண்பும் அவளுக்கு தெரியும். பிறவியுடன் அறிவு பிறந்து விடுகிறது. அதை வளர்க்கத்தான் கல்வி அறிவு பயன்படுகிறது. சிறந்த பண்பாட்டை பெண்கள் பெற அதற்கேற்ற குடும்ப சூழ்நிலை அவசியமாகிறது. உள்ள தூய்மையையும் அகந்தையற்ற தன்மையும் உள்ள பெரியவர்களிடம் குழந்தைகள் வளர்ந்து வந்தால் அவர்கள் குணத்தை இவர்களும் அடைந்து விடுகிறார்கள். போலி கௌரவமும் ஒருவரையும் மதிக்காத சுபாவம் நிறைந்த கூட்டத்தில் வளரும் குழந்தைகள் அந்த மனப்பான்மையைத்தான் வளர்த்து கொள்கிறார்கள். தப்பித்தவறி எங்கோ விதிவிலக்காக சிலர் இருப்பதை பார்க்கலாம். பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கிறது. தங்கத்தின் மனம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ அவ்வளவு கண்டிப்பும் நிறைந்திருந்தது. ஆரம்பத்தில் ரகுபதி அவளிடம் சகோதர அன்புடன் பழகி வருவதாக நினைத்திருந்தாள். வர வர அவன் பித்தனை போல் நடப்பதை அறிந்து பயந்தாள். தங்கத்தை தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்கிற அவசியம் ரகுபதிக்கு இல்லை. அவளிடம் அவன் அந்தரங்கமாக பேசுவதற்கு என்ன இருக்கிறது? எல்லோர் எதிரிலும் தாராளமாக பேசலாம். ஆனால் ரகுபதி அவளிடம் தனித்து பேச பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொண்டான். ஏரிக்கரைக்கு தங்கம் போனால் அங்கே அவனும் விரைந்தான். கிராமத்து வாலிபவர்களை சுட்டு பொசுக்கும் தங்கம் ரகுபதியோடு தனித்து உரையாடுவதை அவர்கள் பார்த்தால் சும்மா விடுவார்களா? ஒரு நாள் அதிகாலையில் ஏரியில் குளித்துவிட்டு திரும்பும் தங்கத்தை கோவிலில் சந்தித்தான் ரகுபதி. தங்க அரளி புஷ்பங்களை பறித்து நிரப்பிக்கொண்டு வந்து நின்றிருந்தாள் தங்கம். பொழுது இன்னும் நன்றாக விடியவில்லை. அவளுக்கு மனசிலே ஆயிரம் குறைகள் உண்டு. அதை கோவிலில் வந்து தெய்வத்தினிடம் முறையிட்டுக் கொள்வது அவள் வழக்கம். அதை கலைப்பதற்கு வந்த ரகுபதியை அவள் அங்கே சந்திக்க விரும்பவில்லை. என்னத்தான் இவ்வளவு காலையில் வந்து விட்டீர்கள் என்று சொல்லாமல் சொல்லி விளங்க வைத்தாள் தங்கம். வந்துவிட்டேன், வரக்கூடாதா தங்கம்? உன்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். வேடிக்கைதான். பொழுது விடிந்து பொழுது சாய்வதற்குள் வீட்டிலே பல முறைகள் பார்ப்பவைகளை கோவிலில் அதிசயமாக பார்க்க வந்தாயாமே என்று வியந்தாள் தங்கம். இருந்த போதிலும் பொறுமையை இழக்காமல், வீட்டிலே பேசி கொண்டால் போயிற்று, அதற்காக என்னை இங்கே தேடி வர வேண்டுமா என்ன? இது கிராமாந்திரம் அத்தா. உங்கள் நகரத்திலே குற்ற குறைகளை யாருடைய கண்களிலும் அவ்வளவாக தென்படாது. குற்றத்தை கூட ஒரு நாகரீகம் என்று நினைத்து ஒதுங்கி போவார்கள். இங்கே அப்படியில்லை. ஒன்றுக்கு பத்தாக கதை கட்டி விடுவார்கள். ஆமாம். ரகுபதி அவளை பார்த்து அழகு காட்டும் பாவனையாக ஆமாம் என்றான். உன்னை என்னவோ என்று நினைத்திருந்தேன். நன்றாக பேசுகிறாயடி அம்மா. நீ பெண்களே பேச்சில் வல்லவர்கள் என்று நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவள் கையில் இருந்த புஷ்ப குடலையை பற்றி இங்கே கொண்டு வாதை நான் எடுத்து வருகிறேன். தோளில் ஈர துணிகளின் சுமை அழுத்துவது போதாது என்று கையிலே வேறு என்று கூறி குடலையை வாங்கினான். தங்கம் பதறி போனாள். சட்டென்று குடலையை நழுவ விடவே அது கீழே விழுந்து மலர்கள் சிதறி போயின. மை தீட்டிய விழிகளால் அவனை சுட்டு விடுவது போல பார்த்தாள் தங்கம். அத்தான், என் பெயருக்கு மாசு கற்பிக்காதீர்கள். என்னை தனியாக வந்து எங்கேயும் சந்திக்க வேண்டாம். மாசற்றவளாக இருக்கும் போதே என்னை சமூகம் கீழே தள்ளி மிதிக்கிறது. பிறகு கேட்கவே வேண்டாம். நான் ஏழை பெண் அத்தான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு நடந்து விட்டாள் தங்கம். பெண் குலத்தின் பெருமையை கலையின் மூலம் உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டு வந்த ரகுபதியா அவன்? சந்தர்ப்ப கோளாறுகளால் அவன் ஏன் இப்படி மாற வேண்டும்? கணவனின் நன்மை தீமைகளில் பங்கு கொள்ளாத மனைவியை அடைந்த குற்றம்தான் காரணமாக இருக்க வேண்டும். சாவித்திரி தான் அவன் இப்படி மாறி வருவதற்கு காரணமானவள். ரகுபதி இனிமேல் கிராமத்தில் இருப்பதில்லை என்று தீர்மானித்து கொண்டான். அன்றே பகலில் சாப்பிடும்போது அலமுவிடம், அத்தை ஊருக்கு போகிறேன். அம்மாவை விட்டு வந்து எவ்வளவோ நாட்களாகின்றன. சரஸ்வதியும் ஊரில் இல்லை என்றான். இவ்வளவு நாட்கள் இங்கே இருந்துவிட்டு வேட்டகத்துக்கு போகாமல் திரும்புவது நன்றாக இல்லை ரகு. போய் உன் மனைவியை அழைத்து பாரு. என்னவோ அப்பா,
எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். அந்த வீட்டுக்கு உங்களால் தான் ஒளி ஏற்பட வேண்டும். மன்னிக்கு ஒன்றுமே தெரியாது. பாவம், அவள் மனம் புழுங்கி சாகிறாள் ரகு. அவளுக்காகவாது நீ சாவித்திரியுடன் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று உருக்கமாக கூறினாள் அலமு. ரகுபதி எவ்வித தீர்மானத்துக்கும் வராமல் பெட்டி படுக்கையை கட்டி கூடத்தில் வைத்துவிட்டு வெளியே போய்விட்டான்.